exercise 1.1, sixth sum. Let A is equal to x belongs to whole numbers, x less than 2. B is equal to x belongs to natural numbers, 1 lundu 4 kulara. Next, C is equal to 3,5. Verify that A cross B union C is equal to A cross B union A cross C. Okay, my power question and now enna kuduthirukanga whole numbers nu solirukanga x 2 ku keela irukanum 2 o setukka kudadu ena equal kudukala illaya so 2 eduthukama 2 ku keela irukra numbers whole numbers appadina 0 la irundhu start aagum so 0 1 okay va so appo a vandha enna eludanum 0 1 okay va next b vandha enna varum enna kuduthukanga x belongs to natural numbers natural numbers appadina 1 2 3 4 5 1 la irundhu start aagum 0 varadu illaya natural numbers na 1 la irundhu start aagum so namakku 1 la irundhu 4 kullara eludha solirukanga 1 la irundhu 4 kullara eludha solirukanga ana 1 na seka solrana ena equal podala inga equal pota da 1 na sekanum equal podala so 1 nama seka koodadhu 2 3 4 mattum sekanum 4 okay va 2 3 inda 4 4 ku equal koduthirukanga la so 4 sethukanum b eduthaach adha c vandu 3,5 டேரக்டாக கொடுத்துட்டாங்க இப்போ அதை வச்சு நம்ம இதை செய்யணும் எப்பவுமே ஃபஸ்ட்டில் நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் முதல்ல எடுக்கணும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் முதல்ல எடுக்கணும் பி யூனியன் சி பியும் சியும் சேர்த்துருங்க ஸோ 2 3 4 5 ரெண்டையும் சேர்த்து எழுதணும் 2 இருக்குது 3 இருக்குது இங்கேயும் 3 இருக்குது ரெண்டு தடவை 3 இருந்தால் ஒரு தடவை போட்டால் போதும் 4 இருக்குது 5 இருக்குது பி யூனியன்சி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன்சி பண்ணணும் ஓகேவா ஏ கிராஸ் பி யூனியன்சி தான் ஏ இது பி யூனியன் சி ஸோ இது ரெண்டையும் க்ராஸ் பண்ணணும் எப்படி பண்ணணும் ஏற்கனவே நிறைய தான் பண்ணிட்டோம் இல்லையா 0,2 0,3 நெக்ஸ்ட் 0,4 0,5 அடுத்து 1,2 1,3 1,4 1,5 அவ்வளோதான் அந்த மாதிரி போட போகிறோம் ஓகேவா 0,2 0,3 0,4 0,5 ஒரு ஒரு நம்பராக எடுத்துக்கணும் 1,2 1,3 1,4 1,5 ஸோ ஏ கிராஸ் பி யூனியன்சி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க ஏ கிராஸ் பி ஓகேவா ஸோ ஏ கிராஸ் பி பண்ண போகிறோம் ஏ இது பி இது இது ஏ இது பி ஸோ 0,2 0,3 0,4 ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான் இந்த எக்ஸசைஸில் இருக்கிறது எல்லாமே பின்னாடி போக போக தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் 1,4 ஓகேவா ஸோ ஏ கிராஸ் பி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் சி ஏ கிராஸ் சி என்ன பண்ணணும் இது ஏ இது சி இல்லையா ஸோ ஏ 0,3 0,5 1,3 1,5 ஸோ எல்லாமே கிராஸ் தான் ஸோ நமக்கு ஒரே ஒரு ப்ரொசீஜர் தெரிஞ்சால் போதும் சொல்லி 0,3 ஏயும் சேம் பண்ணுறோம் இல்லையா 0,3 நெக்ஸ்ட் 0,5 1,3 1,5 ஓகேவா ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி பண்ணியாச்சு இப்போ அதை என்ன பண்ண சொல்லாங்க யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வந்த ரெண்டு ஆன்சரையும் நம்ம சேர்க்க போகிறோம் ஏ கிராஸ் பியும் யூனியன் ஏ கிராஸ் சி ரெண்டையும் சேர்க்க போகிறோம் எப்படி சேர்க்கறது ஸோ இங்கே 0,2 இருக்கா அப்படியே நம்ம போட வேண்டியதுதான் லைனாக 0,2 0,3 0,4 1,2 யூனியன் தான் இல்லையா ஸோ எல்லாமே போட தான் செய்யணும் 1,3 நான் ரிப்பீட் மட்டும் ஆகக்கூடாது இங்கே இருக்கிறது எல்லாமே சேர்க்க தானோ சேர்க்கணும் ஆனால் ரிப்பீட் ஆகக்கூடாது இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன வந்திருக்கு 0,3 ஆனால் இங்கே 0,3 ஆல்ரெடி இருக்குது ஸோ அதை விட்டுருங்க நெக்ஸ்ட் 0,5 0,5 1,3 இருக்குது ஸோ தேவையில்லை அடுத்து 1,5 ஓகேவா ஸோ நமக்கு இங்கே வந்திருக்கதும் இங்கே வந்திருக்கும் சேமாக இருக்கா பாருங்கள் 0,2 0,3 0,4 0,5 2 3 4 5 1,2 1,3 1,4 1,5 ஸோ 1,2 1,3 1,4 1,5 ஓகேவா சேமாக தான் இருக்குது ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டுமே வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா கொஸ்டின்லாம் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க பண்ணிட்டோம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது ஸோ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க செகண்ட் ஒன் ஸோ 1 = 2 வெரிஃபைடு ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் போகலாம் ஓகே செகண்ட் சப்டிவிஷன் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி ஸோ ஏ சீக்குவல் டு 0,1 கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க சி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சது தான் ஏபிசி நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எழுதுனது தான் இப்போ நம்ம வந்து இதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும் ஓகேவா பி இன்டர்செக்ஷன் சி ஸோ இதுதான் பி இதுதான் சி பி சிக்கு காமன் என்ன இருக்குது 2 இருக்குது இங்கே 2 இல்லை 3 இருக்குது இங்கே 3 இருக்குது ஓகே ஸோ 3 சேமாக இருக்குது 4 இல்லை 5 அங்கே இல்லை ஸோ ரெண்டுத்துலேயும் காமன் என்ன இருக்குது 3 மட்டும்தான் இருக்குது ஸோ பி இன்டர்செக்ஷன் சி வந்து 3 மட்டும்தான் வரும்
Next, A cross B intersection C. A cross B intersection C. A cross B intersection C. இது A, இது B intersection C இல்லையா? So, இது கூட நாம் பண்ணப் போகிறோம். Cross பண்ணனும். 1, 3. Okay, வா. 0, 3, 1, 3. இது ரெண்டையும் நம்ம cross பண்ணிட்டோம். அவ்வளோதான். A cross B intersection C. Left hand side முடிஞ்சு, next right hand side. A cross B பண்ண சொல்லியிருக்காங்க. A cross B என்ன பண்ணோம்? 0, 2, 0, 3, 0, 4. ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் சப்டிஷனில் போட்டது தான். 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. A cross B பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? A cross C கேட்டிருக்காங்க. ஸோ A cross C பண்ணுறோம். A இது C, இது கூட cross பண்ணோம். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. ஓகேவா? ஸோ 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. ஸோ ரெண்டுத்துலேயும் காமன் என்ன இருக்குது? இன்டர்செக்ஷன் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ரெண்டுத்துலேயும் காமன் என்ன இருக்கோ அதுதான் எழுதணும். A cross B intersection A cross C. ஸோ ரெண்டுத்துலேயும் காமன் என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், A cross B 0, 2 இருக்குது, 2 இல்லை, 0, 3 இருக்குது, 0, 3 இருக்குது. ஸோ காமனாக இருக்குது. 4 இல்லை, 5 இல்லை, இங்கே 1, 2 இருக்குது, 1, 2 இல்லை, 1, 3 இருக்குது, இங்கே 1, 3 இருக்குது. அவ்வளோதான். ஸோ நமக்கு 0, 3யும் 1, 3 இது ரெண்டு தான் காமனாக இருக்குது இல்லையா? இது வேறு எதுவுமே காமனாக இல்லை. அவ்வளோதான். ஸோ இது ஃபஸ்ட் ஈக்வேஷன், இது செகண்ட் ஒன், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, ப்ரூவ்டு. அவ்வளோதான். 1, 1 = 2. செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு, நெக்ஸ்ட் தேர்டு பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன், ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம போட்ட ரெண்டு சப்டிவிஷன் மாதிரி தான் இது தேர்ட் ஒன்றும் சேம் தான். ஃபஸ்ட்டு ஏயும் பியும் யூனியன் பண்ணிக்கணும், வர்ற ஆன்சரோட சியை கிராஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட் இருக்கிறது தான் முதல்ல போடணும். அதனால முதல்ல நம்ம ஏ யூனியன் பி எடுத்துக்கிறோம். ஸோ ஏயும் பியும் சேர்க்கணும்னா என்ன பண்ணணும்? ஏ 0, 1, 2, 3, 4 அப்படியே சேர்த்து போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். யூனியன்னா ரெண்டத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே சேர்த்து போட்டுறோம். நம்பர்ஸாக ரிப்பீட் மட்டும் பண்ணக்கூடாது, போட்ட நம்பரே போடக்கூடாது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி கிராஸ் சி கேட்குறாங்க, கிராஸ் சி. ஸோ இது வந்த ஆன்சரோட சியை கிராஸ் பண்ணணும். ஸோ 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5 அப்படியே போடணும். ஓகேவா? ஸோ எல்லா சம்லையும் ஒரே மாதிரி தான் வருது, அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் போடுறதுக்கு. 0, 5, நெக்ஸ்ட்டு 1, 3, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 4, 5. ஓகேவா? செட்டு, ஒரு செட்டு க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏ கிராஸ் சி பண்ண சொல்லியிருக்காங்க. ஏயும் சியும், இது ஏ இது சி. ஸோ நம்ம ஏற்கனவே பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். 0, 3, 0, 5, நெக்ஸ்ட்டு 1, 3, 1, 5. ஏ கிராஸி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? பி கிராஸி பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் பண்ணுறோம். பி கிராஸ் சி, பியும் சியும் பண்ணோம். ஸோ 2, 3, 2, 5. இந்த எக்ஸசைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராஸ் பண்ணுறது தான் நிறைய வரும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் போட்டுருங்க, அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸ்லாம் சம்லாம் வந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடாதீங்க, கண்டிப்பாக போடுங்க. ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம், யூனியன் பண்ணணும். ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஓகேவா? ஸோ ரெண்டையும் சேர்க்கணும். சேர்க்கணும் என்ன பண்ணணும்? 0, 3 ஒன்றுனா அப்படியே சேர்த்துட்டே வரணும் தான். 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 4, 5. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்ம இதில் வந்து இங்கே ரெண்டே சேர்க்க சொல்லியிருக்காங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 9, 10. ஸோ செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக போடுறீங்களான்னு. யூனியன்னா இப்போ ரெண்டே 10 இருக்கணும் இல்லையா சேர்த்தா? ஸோ 10 இருக்கா? இருக்குது. ஏன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டாக இருக்குது. சேம் எலிமெண்ட்டாக இருந்தால் குறைஞ்சிரும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்கள், இங்கே இருக்கிற நம்பர் எதுவுமே இங்கே இல்லை. ஸோ அதனால் மொத்தமாக சேர்க்கும்போது 10 வரும். சரி, கரெக்டாக இருக்குது. நம்பர்ஸ் நிறைய போகும்போது கரெக்டாக எழுதிக்காமல் செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா எதையாக நம்ம மிஸ் பண்ணிடுவோம்.
ஓகேவா? சரி, இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து ஆன்சரும் இங்கே வந்து ஆன்சரும் சேமாக இருக்குது பார்த்தீங்களா? 0.3, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5 சேமாக இருக்குது பார்த்தீங்களா? 4, 3, 4, எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ இதை நம்ம 1 எடுத்துக்கலாம், இந்த 2 எடுத்துக்கலாம், அதுதான் 1 = 2 ஃபினிஷ்ட். ஓகேவா? 1 = 2, அவ்வளோதான். தேர்ட் சப்டிஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சம்